நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இருக்கோம். ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷல் வந்தாச்சு. ஸோ நம்மளோட செஃப் ஸ்ரீயும் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன தடபுடலாக நமக்காக சமைச்சு சிந்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். செஞ்சு சிந்திச்சு அப்படி சொல்லணும் நீங்க, பட் பரவாயில்ல. எனிவேஸ் வீக்கெண்ட்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் நிறைய பேர் கரண்டியோட அப்படி டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு டிஷ் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். ரொம்ப சிம்பிளா, வெறும் முட்டையை மட்டும் வச்சுமே எப்படி நீங்க டிஃப்ரெண்டா உங்க குழந்தைகளை அசத்த முடியும் சமைச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். பிரேக்ல சொல்றேன், தாய்மார்கள் எதை வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. சரி, என்னலாம் பண்ண போறேன் இன்னைக்கு? நம்ம வந்து சிப்ஸ் ஆம்லேட் பண்ண போகிறோம். அது போதாதுன்னு சீஸ் ஒரு சாண்ட்விச் ஒன்று பண்ண போகிறோம். வித்தியாசமான ஒரு சாண்ட்விச் ரெண்டுமே செஞ்சு தரப்போகிறேன். சரி, சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச் அதுக்கு பேர் சொல்லு. அடுத்தடுத்து நீ சொல்கிற, நான் கேட்குற இடத்துல இருக்கா. சிப்ஸ் ஆம்லேட்டு சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச்க்கா இவ்வளோதான். சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச், ஆமாம் ஆமாம், இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்கிரீடியன்ட், எல்லாரும் வீட்டில் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சமைக்கவே ஆரம்பிக்கல. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமாக்கா? ஷியர். ஃபஸ்ட்டு என்ன வேணும் உங்களுக்கு? சிப்ஸ் ஆம்லேட் போடுவோமா? எதையோ பண்ண பரவாயில்ல. முட்டை தாங்க. எவ்வளோ சாப்பிடுவீங்க சாதாரணமாக முட்டை? முட்டை நான் நல்லா சாப்பிடுவேன். நான் செஞ்சா கொஞ்சம் டவுட்டு தானே அப்படி. ஓகே, இப்படிலாம் பண்ணாதான் என்ன செப்புன்னு நம்புறாங்க. நம்புறோம். இதுக்காக என்னென்னலாம் நான் வந்து தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, என்ன சொல்லுங்க. மேலே பிரேக்ஃபாஸ்ட் கேன்டீன்லயா சாப்பிட்டேன் ஸ்ரீ? ஏன் செஃப்பு செஃப்னு நான் தான் ஷோக்காக சரி சொல்லணுமேனு கஷ்டப்பட்டு சொல்கிறேன். மேலே என்ன நீ லெக்சர் புக்கில் வந்து செஃப்பு ஸ்ரீன்னு எழுதி வச்சிருக்க? அது சரி, இன்னைக்கு எனக்காக ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்களே, அதை ஏன் பயன்படுத்தணுமேன்றதுக்காக எழுதி வச்சு. பப்ளிசிட்டி அப்படி கிடையாதுங்க, எல்லாரும் யோசிப்பாங்களே ஹே செஃப்பு ஸ்ரீ நம்ம கேண்டீன் வந்து சாப்பிட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அதுக்காக தான், எல்லாம் நமக்காக தான். என்ன இப்போ? சரி, ஓ சிப்ஸு கொடுங்கக்கா. இப்போ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பற்ற வச்சுருவோம் அடுப்பை. சிப்ஸு போட்டதும் அப்படியே பட்டாலும் உள்ள தூக்கி போடணும். ஓகே, நீங்கள் என்னென்னா ஒரு யாரோ மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே சிப்ஸில் நொறுக்கி போடுங்க. உள்ள மேலே தான் நல்லா நல்லா பொடி பொடியாக வேணும். இன்னும் கொஞ்சமாக போடுங்க. லைட்டா லைட்டா? ஆ ஓகே 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 ஓகே. சால்ட்டு போடணும். இப்போ தான் போட்டேன். போட்டேனா? ஓகே ஓகே. இல்லை சிப்ஸ் போட்டவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ என்னென்னா நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க இப்போ, அதனால் அதை சரி பண்ண போகிறேன். சிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக உடச்சு போட்டனால நீ தானே இன்னும் கொஞ்சம் கேட்டேன். ஆ அவ்வளோதான். இப்போ கேப்சிகம் இருக்காங்க. ஓகே, சீஸ் பாத்துக்கோ என்னலாம் இருக்குன்னு. சீஸ் துருவி வச்சுக்க. ஐயோ, ஆயில் தாங்க. சீஸ் பதட்டமா, எனக்கு என்ன பண்றது? கேப்சிகம் வெச்சுக்க போற. வெச்சுக்கறேன்க்கா. ஆயில் வைங்க. ஆயில் லைட்டா அப்படியே மேல ஆப்ல பரபரபரன்னு ஊத்திக்கலாம். ஊத்த போறோம். இந்தாங்க. எப்படி வந்து கொட்டி கிட்டி? யோ ஸ்ரீ அக்கா சொல்லுங்க என்ன விஷயம்? தரேன் தரேன் தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்பதான் போட்டிருக்கோம், இன்னும் வேகணும். அதுக்குள்ள அவசரம். சும்மா ஆம்லேட் சிப்ஸ் சைடுல வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிஷ்ஷை நான் வந்து இதுக்காக மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி யோசிச்சு சிந்திச்சு சமைக்க வந்தா சீஸ் தாங்கக்கா. இந்தா இந்த வர வர. ஆ துரு வருது எடுங்க. அப்படியே ஜக 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 ஜகன்னு அவ்வளோதான். என்னக்கா அப்படியே போட்டு முடிஞ்சதுக்கு அவ்வளோதான். பைக்கில் வரும்போது தானே யோசிச்சேன். சீச்சி இல்லை இல்லை, இங்கே வந்தால் யோசித்தேன். இதுதான் இருக்குன்னாங்க. கூடுங்க, அப்போ ஒரு சிப்ஸ் ஆம்லேட் பண்ணுவோம், என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. அவ்வளோதான். ஓகேக்கா, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆ இப்போ ஹைட்டாக அப்படி அழகாமல் அப்படியே திருப்பி போடணும். இப்போ கொஞ்சம் பெப்பர் தாங்கக்கா. தாங்க லைட்டாக. ஆ ஓகே, ஃப்ளேவருக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சூப்பர். பார்க்க எப்படிக்கா இருக்குது? அழகாக இருக்கா? பார்க்க எப்போவுமே நீ பண்ணுற ரெசிபி அழகாக தான் இருக்குது அக்கா. அப்புறம் இப்படி ஒரு பெரட்டுக்கா. இப்போ தான் நம்ம மெயினான ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறோம், மயோனிஸ். நானே எடுத்துக்கிறேன். கேட்டால் இதிகமாடா அப்படின்னு நீங்கள் லைட்டாக போடுறோம். அப்படி அப்படி அழகாக தடவிக்கணும். எந்த அளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்றது செஃப்பை பொறுத்து இருக்குது. அவ்வளோதான், தடவிட்டீங்களா?
அது சாஸ் எடுங்க கொஞ்சம். எவ்வளோதான் சொல்லி சமாளிப்பேன். அவ்வளோதான். திருப்பி போட பார்த்த முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மடக்கிட்டேன். இல்லை இது இப்படி தான் பண்ணு இந்த டிஷ்ஷை. அவ்வளோதான்க்கா. அப்படி ஒரு தட்டு எடுத்திருந்தீங்கன்னா நான் கார்னிஷ் பண்ணுவேன். இன்னும் கார்னிஷ் பண்ணுக்கா. சிப்ஸ் எடுங்கக்கா. என்னக்கா கார்னிஷ் பண்ணாமல் எப்படி தரது உங்களுக்கு? நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இது என்னன்னா நம்ம ஒரு சில சிப்ஸ் போட்டிருப்போம், ஒரு சில பேருக்கு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் வருது. அப்படி எடுங்கக்கா இந்த கேப்சிகம். ஒரு தக்காளி எடுங்க. அவ்வளோதான்க்கா. கட் பண்ணி தரவா நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றீங்களாக்கா? நானே கட் பண்ணி தரேன். இல்லை இப்போ வச்சுட்டு நம்ம மொத்தமாக கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைக்கா கட் பண்ணி தரேன். இப்போ உங்களுக்கு சிரமப்படுவீங்க பாவம். ஏன்னா வேறு பீஸான்ட்டேண்ணா. என்னடா இது பீஸா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, நீங்கள் என்ன கேள்வி கேட்டக்கூடாது பாருங்க. சொல்லுங்க. இப்போ வந்து சீஸ் ஆம்லேட் ரெடியாக இருக்கு. சீ ஐயோ சீஸ் சாண்ட்விச் ஆனியன் இதெல்லாம் லைட்டா டோஸ்ட் பண்ண போறோம் மைல்டா. ஓகேங்களா? இப்ப ஆயில் தாங்க. ஆனியன், ஓகே, கொடமிளகா, தக்காளி, சூப்பர். பொதுவாக இப்போ செஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த வகையான டிஷ் மட்டும்தான் செய்வாங்கன்னு இருக்குது. பட் என்னை பொறுத்தளவு நான் எல்லாத்தையும் ஒரு டச் வைக்கணும்னு நினைப்பேன். சைனீஸ் பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு வரணும், பிரிட்டிஷ் ஒரு பக்கம் போயிட்டு வரணும், இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நான் இந்த ஃபியூஷன் நிறைய பண்ணுவேன். இண்டோ வெஸ்டர்ன் பண்ணலாம், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபியூஷன் பண்ணலாம். நிறைய ஃபியூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்காக எனக்கு பாராட்டு விழா பண்ணியிருக்காங்க. டாக்டர் பட்டமும் விரைவில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இல்லை டாக்டர் பட்டமும் விரைவில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் வரும், எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு ரெசிபி இப்படிதான் அப்படின்னு முடிக்கிறத வந்து நல்லா நீ சொன்னிய. பிரிட்டிஷ், சைனா, எல்லா ஊரும் சுத்தி அப்புறம் அந்த ரெசிபி. இல்ல நான் ஏன் இதை உடைச்சேன்னா அப்படியே சாப்பிட கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்சம் உடைச்சு வைக்கலாமே உடைச்சேன். இது ஏன் வேஸ்டா வச்சுக்கிட்டு அதையும். ஸோ இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நானும் ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன். ஏதாவது வித்தியாசமாக குழந்தைகளுக்காக பண்ணுமே அப்படின்னு சொல்லி. அதனால என் கனவுல தோன்றிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ நினைவாக்கி காட்டுறேன். சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி செஞ்சு இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். கேப்சிகம் ஃப்ரை ஆலையே பரவாயில்ல. இல்லை அது ஆகிடும், அது சூட்டில் அப்படியே வெந்துடும். வெயிட் பண்ணுங்க. போதும். ஓகே, இதை எடுத்து நம்ம இப்போ இதில் மாற்றி வைப்போம். அவ்வளோதான். அப்படிதான்க்கா. ஓகே, இப்போ நான் இங்கே இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு கட்டத்தை வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு, நம்ம இப்போ ஒரு ஆம்லேட் போட போகிறோம், ஆனால் அது சாதாரணமாக கிடையாது. ஓகேவா? அது அப்படியே அழகாக ரவுண்ட் ஆக்கிக்கணும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ ஆம்லேட்டை. இந்த மாதிரி கேப் இருக்கான்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லாது இப்படி அழகாக இப்படி உடச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்க்கா வியந்து பார்க்குறீங்களா? இந்த மாதிரியான விஷயம்லாம் இவன் அறிவுக்கு எப்படி எட்டுச்சின்னு ஒரு பொறாம உங்களுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி இப்போ அப்படியே விஸ்க் எடுத்து. எங்கக்கா? ஆத்தாடி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண. இதில் உடச்சிடவா? லைட்டாக சால்ட்டு தாங்க. ஃபோக் ஸ்பூன் இருக்கா? விடுங்க.
கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ப்ரொஃபஷனல் ஷெஃப்க்கு அப்படிதான். அதான் விஷயம். ஏய், நம்மளை வேற ப்ரொஃபஷனல் ஆக்கிட்டாங்க. ஓகே, ரெண்டு ரவுண்டு இதில் இப்போ ஊற்ற போகிறோம். நான் கொஞ்சம் கொள்ளளவு அதிகமாக ஊற்றிட்டேன். இருங்கக்கா இருங்க, அது அப்படி தான் ஓடும் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, நல்லா வரும் சொன்னாங்க. அப்போ இதையும் நீ பண்ணதில்லை தெரியும். நான் தான் உண்மையை சொல்கிறேனே, பண்ணதில்லைன்னு. பட் நான் இதை சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு அரைஞ்சு போயும் அடக்கிற மாதிரியான ஒரு டிஷ் இது. கொஞ்சம் வேகட்ட லைட்டா. பெப்பர் போட்டுக்கலாமா? இப்போ பெப்பர் போட்டுருவோம், அப்புறம் மறந்துடுவேன். இருங்க, இதை எடுத்துடுறேன். ஸ்பூன் வேணுமா? பரவாயில்லக்கா, நான் இதுலேயே எடுத்துடுவேன். சரிக்கா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச் எதுக்கா? எனக்கு எல்லா சாண்ட்விச்சும் பிடிக்கும், சத்தியமாக இந்த சாண்ட்விச் எனக்கு பிடிக்கா. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுக்கா, நிஜமாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை யோசித்தேன். பாருங்கள், பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் காத்திருக்கணும், எல்லாமே உடனே கிடைக்கும்னா கிடைக்காதுக்கா, அது ஒரு டைம் எடுக்கும். தலைவர் சொல்வார்ல, கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு நினைக்காது அப்படி சொல்வார்ல, அந்த மாதிரி தான். மறந்துட்டு அவ்வளோதான் கா, முடிஞ்சது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் தனியா. இல்லை ஏதோ கேப்சிகம் ஷேப்பு அப்படிலாம் சொல்லி அப்படிதான் போட்டேன், அது வரல. சரி, ஆயில் தாங்க. இப்போ இந்த பிரெட்டை நம்ம எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணும். ஓகே, நீங்களே கட் பண்ணுறீங்களா? சரி, வந்ததுக்கு அந்த வேலையாக செய்யுங்க. சரி, தெரியாமல் நான் சரி இருந்தாங்க, இதை செய்யுங்க. அதுக்குள்ளே நான் அந்த முட்டையை கலக்கி ஒரு ஆம்லேட் போட்டு வரேன். எத்தனை அக்கா அப்படிதாக்கா இருக்கும்? ஒரு டிஷ் நல்லா சாப்பிடணுமா வேண்டாமா? ஒரு ஒரு டிஷ்ஷுக்கு மூணு முட்டை யூஸ் பண்ணுறதுல பெரிய விஷயமா பேசக்கூடாது. நார்மலாக பிரெட் ஆம்லேட்டுக்கே ரெண்டு முட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வேண்டாம். சரி சரி, கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, கோபப்படாதீங்க. ஓகே, ஸோ வந்து சாண்ட்விச் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஷெஃப் ஸ்ரீ பொறுத்த வரைக்கும் எந்த ரெசிபியும் டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. எல்லாம் நல்லா சுற்றி அதில் என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வச்சு பண்ணி ஒரு ரெசிபி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பிளேட்டுக்கு மட்டும் க்ளோஸ் வைங்க. சூப்பராக வந்து என்னென்னா கையில் கிடச்சிருக்கோ எடுத்து பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு ஆம்லேட் போட போகிறாங்க. பிரெட்டில் இருக்கிற கார்னர் பீஸ் கட் பண்ணுறோம். ஆம்லேட் போட போகிறேன், ஆம்லேட் போட போகிறேன். என்னென்னா பிரெட்டை நம்ம டிப் பண்ணி ஆம்லேட் போட போகிறோம். ஏன்னா இது வந்து பிரெட் சீஸ் சாண்ட்விச் இல்லையா? அப்படி தான். ஐயோ ஐயோ, சால்ட் வேண்டாமா? வரேன்க்கா வரேன்க்கா, இருங்க. முட்டை நல்லா இருக்குன்னு பார்க்க வேண்டாமா, சால்ட் கொஞ்சம் இடுங்க போதும். அப்புறம் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதுக்கு? இப்போ அந்த பிரெட்டை இதில் டிப் பண்ணி போட போகிறோம். அக்கா ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு பார்த்தா எடுத்துறீங்க. என்னன்னு தாங்க, இன்கேஸ் டிஷ் ஒரு வேலை இல்லை, சுமாராக இருக்குது, நல்லா இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சுமாராக இருக்குன்னா அது காரணம் நீங்கள் தான். ஏன்னா பிரெட்டு நாலு எச்சு சரியாக கட் பண்ணும், ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குது. சரி பரவாயில்ல, அதனால நல்லாலாம் போச்சு, அதனால நல்லா இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்கணும் மேலாப்பில் ஒரு தடவு. நான் நல்லா சாப்பிடுவீங்களா மைனிஸு? சாப்பிடுவேன், இப்போ ஆனால் கொஞ்சம் வயிறு அப்செட்டாக இருக்குது, வேண்டாம். போதும் போதுமா? சரி, சீஸ் தாங்க்கா. இதில்
நம்ம இந்த டிசைன் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, ஏன் சிரிக்கிறீங்க இப்ப? நான் டிசைன் போட்டு நீ அதுக்காக சிரிச்ச. கிச்சன் எனக்கு எப்படிலாம் இருக்கக்கூடாதோ நீ வந்து சமைச்சா மட்டும்தான் ஸ்ரீ அப்படின்னு. ஒரு சும்மா ஒரு சும்மா இப்படி சமைச்சிட்டு போறவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. பெருசா செய்யறவங்க தான். நீ என்ன சொல்ல வர, அப்ப எங்க செஃப்ஸ் தான் சும்மா இப்படி சமைச்சிட்டு போறாங்கன்றியா? ஐயோ, அப்படி எதுவும் சொல்லலைங்க. அவ்வளோதான் பாருங்க, அழகா துருவியாச்சா? துருவியாச்சுன்னு சொல்லு, அது என்ன அழகா துருவியாச்சா? சரி போதும். ஏக்கா அக்கா இதை பார்க்கலையா, கார்னிஷ் பண்ண போறேன் இப்ப, ஃபைனல் டச். ஓகே, டொமேட்டோ சாஸ் அது சைடில் வச்சு தருவேன், சாப்பிட்டுக்கலாம். நீ மறந்துட்டா சைட்டை வச்சிடுவேன், ஞாபகம் இருந்தா மைனஸோட சேர்த்து. ஆனால் சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்குக்கா வர வர. ஆஹா, சாஸ் தாங்க. இப்போ இடம் இருக்கு, சரி இருங்க. இந்தா ஒரு இருக்கு, இன்னும் உனக்கு எல்லாமே இருக்கு. ஆ சரி தாங்க. உனக்கும் டைம் பாஸ் ஆனால இந்த டைம் பாஸுக்கு இல்லை, அழகரிக்கணும். நீங்கள் அப்புறம் அழகா இல்லை, எங்கள் செஃப்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் டேஸ்டாக இருக்கும். சரி சரி சரி, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க இப்போ? இன்னைக்கு வந்து முட்டை பிரெட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க, பிடிச்ச மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் அற்புதமான விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்காக ஒரு குழந்தையே சமைச்சிருக்குன்றது தான் பெரிய விஷயம். ஓ, நம்ம ரெண்டு பேருமே சாப்பிட்றது பெட்டர் ஸ்ரீ. ஓகே, ஆனால் இப்படிலாம் ஒரு சேஃபான கேம் நான் பார்த்ததே இல்லை. இந்தா சரி, இதில் என்ன ஒன்றுமே தப்பாக இல்லையடா. என்னதுக்கா? ஆ கரெக்டு தான், கட் பண்ணவா? ஆ கை தட்டுங்கக்கா. நீ சமைக்கிற சமைக்க உனக்கு கை இல்ல, கட் பண்றல, கட் பண்ணாலே கை தட்டணும்ன்றது எங்க வழக்கம். சைனாலலாம் இது ஒரு வழக்கமாவே. நான் பிரெட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணனே. இல்லக்கா, அதுக்கு இல்ல, டிஷ்ஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் காரண தேடாத, கட் பண்ண சாப்பிட்டு கிளம்பலாம். நானா மாட்டேங்கறேன், அதுக்கு மேல கட் ஆகல. ஆர்வத்துல நான் வந்து தலையிட்டுட்டேன். சைனீஸ் தான் இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஷியா போ ஹை அப்படினுவாங்க. இது பேர் ஏன்க்கா? சரி நீங்க சாப்பிடுங்கக்கா, எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரி சரி. ஐயோ, எதிரே பார்க்காத ஒரு டேஸ்ட்ல. யூஸ்வலாக சாண்ட்விச்சில் வந்து பிரெட் ஆம்லேட்டு அதுக்குள்ளே மைனஸ் நல்லா வச்சு கேப்சிகம் எல்லாம் வச்சா டேஸ்ட் தான் வரும். என்ன சொல்ல வரீங்க? டேஸ்டாக இருக்குன்னு சொல்ல வரேன், பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஸ்ரீ அதான் சொன்னேன், நீ எப்படி எப்படியோ பண்ணி ஒரு ஒரு டேஸ்ட்டை கொண்டு வந்துடுறேன். இப்போ அடுத்து அது கதை மட்டும் விட மாட்டீங்கல்ல, சிப்ஸ் இதெல்லாம் இப்பதானே நீயே யோசிச்சிருக்க, சாப்பிடு. நான் மெல்லும் போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். கேப்சிகம் அடக்கும் சிப்ஸ். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு ஸ்ரீ நமக்காக அது முக்கியமா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டு போக்குல பண்ணா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, எனக்கு வந்து குழந்தைங்களுக்காக எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டிருக்காங்க போல யாரோ அவங்க கிட்ட. அதுக்காக இன்னைக்கு வந்து கிட்ஸுக்காக அவங்க ரெண்டு ரெசிபி இங்க வந்து யோசிச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி அடுத்த வீக்கெண்ட் ஸ்பெஷலில் சந்திக்கலாம். இது ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.